நண்பா, தமிழகம் முழுவதும் 10,000 மருத்துவ பணியாளர்கள் விரைவில் நியமனம். அதை எப்படி நியமிக்க போறாங்க, வாங்க இந்த செய்தியில பார்க்கலாம். இன்றைய செய்தி மே 24. மருத்துவர், சிவிலியர், தொழில்நுட்ப பணியாளர் என கரோனா சிகிச்சைக்காக 10,000 பேரை நியமிக்க நடவடிக்கை. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மே 24, சென்னை. தமிழகம் முழுவதும் கரோனா சிகிச்சைக்காக மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் என 10,000 பேரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ள 136 படுக்கை வசதிகள் கொண்ட தாமதமில்லா ஜீரோ டிலே வாடை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 22/5/2021 மக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, எப்படி இந்த பணியாளர்களை நியமிக்க போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த மருத்துவமனைகளில் கரோனா நோயாளிகளுக்காக மருத்துவ வசதிகளுடன் மொத்தம் 1914 படுக்கைகள் உள்ளன. திரவ ஆக்சிஜன் பயன்பாட்டை குறைத்து அதனால் ஏற்படும் நல்ல விளைவுகளை மேம்படுத்த ஆக்சிஜன் செறிவூட்டும் 416 கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. தற்போது மருத்துவ வசதிகள் கொண்ட 136 படுக்கைகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆம்புலன்ஸில் வரும் கரோனா நோயாளிகள் ஒரு நிமிட தாமதம் கூட இல்லாமல் இந்த வார்டில் சேர்க்கப்படுகின்றனர். ஆக்சிஜன் படுக்கை காலியாகும் போது நோயாளிகள் நோய் தகுதிக்கு ஏற்ப பேட்டரி கார் மூலம் வார்டுகளில் சேர்க்கப்படுகின்றனர். ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் அவர் மூலம் 400 பேருக்கு பரவுகிறது. அதனால் கரோனா நோயாளிகளுடன் உறவினர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை. கரோனா நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மருத்துவமனை நிர்வாகம் செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் கரோனா சிகிச்சைக்காக கூடுதலாக 2,000 மருத்துவர்கள், 6,000 செவிலியர்கள், 2,000 தொழில்நுட்ப பணியாளர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 5,000 மையங்களில் தடுப்பூசி போடும் பணி நடந்து வந்தது. தற்போது தடுப்பூசி போதிய அளவு கையிருப்பு இல்லாததால் மையங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசிடம் இருந்து இதுவரை 77,00,000 தடுப்பூசிகள் வந்துள்ளன. அதில் 71,00,000 தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது தடுப்பூசி வீணாவது தடுக்கப்பட்டுள்ளது. 18-44 வயதினருக்கு தடுப்பூசி போடும் பணி திருப்பூரை அடுத்த திருச்சியில் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் இந்த வயதுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்ற தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. ஊரடங்கு காலத்திலும் பணியாற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், பத்திரிகை, உணவு, குறியர், விநியோகம் செய்பவர்கள் உள்ளிட்டோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி போடப்படுகிறது. தமிழகத்தின் ஆக்சிஜன் உற்பத்தி 400 டன், ஆனால் தேவை 470 டன்னாக உள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் இருந்து ரயில், கப்பல், விமானங்கள் மூலம் ஆக்சிஜன் கொண்டுவரப்படுகிறது. தமிழகத்தில் அரசு தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை. இவ்வாறு அவர் கூறினார். இந்நிகழ்வில் மத்திய மேனாள் அமைச்சர் தயாநிதி மாறன், எம்பி, சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன், மருத்துவ கல்வி இயக்குனர் நாராயணபாபு, தலைமை மருத்துவர் தேரணி ராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். எனவே மிக விரைவில் 10,000 மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர். அந்தந்த மாவட்ட கலெக்டர் மூலமாக இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அடுத்தடுத்து வரும் செய்திகளில் தெரிய வருகின்றன. இதே போன்ற செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.